சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பொல்லாதவன் ஒரு படம் வந்திருக்கும். நான் பொல்லாதவன் அந்த சாங்கு, அந்த படத்தை பற்றி சொன்னாலே அந்த சாங்கு தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். நான் பொல்லாதவன் முக்தா பிலிம்ஸ் எடுத்த படம், அது முக்தா சீனிவாசன் டைரக்ஷனில் வந்த படம் தான் பொல்லாதவன். இந்த பொல்லாதவன் படத்தோட கதை என்னென்னா, எடுத்தவொடனே ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகும். ட்ரெயினில் வந்து ரஜினிகாந்த் வருவார், சிவசஞ்சனை ஷூட் பண்ணுவார். அந்த கம்பவுண்டுக்குள்ளே அந்த ட்ரெயினில் வந்து கதை ஆரம்பித்தவுடனே ரெண்டு கண்களை காட்டுவாங்க. அந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணணும் வந்து ஸ்ரீபிரியா. கதையோட பிரதான கதாபாத்திரம் வந்து லட்சுமி அம்மா. இப்போ ரஜினிகாந்த் வந்து சிவசந்தனை ரயில்வேயில் அந்த ரயில்வே போட்டிக்குள்ளே ஷூட் பண்ணுறப்போ வந்து அந்த சம்பவத்தை பார்க்குறது வந்து லட்சுமி. சம்பவம் நடந்துடும், ரஜினிகாந்த் சுட்டுட்டு போயிடுவார், சுட்டுட்டு கிளம்பிடுவார், சிவசந்தன் செத்துருவாப்பில். இப்போ என்னன்னா, கதையில் வந்து அந்த ட்ரெயினில் வர லட்சுமி அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு டீச்சராக வேலைக்கு வருவாங்க. ரஜினிகாந்த் பிள்ளைக்கு வந்து பாடம் சொல்லித்தர டீச்சராக வருவாங்க. ஆமாம், இதுதான் சப்ஜெக்ட். கதை ஆரம்பிக்கும், கதை ஆரம்பித்து கடைசியில் வந்து அதை கதைகள் பார்த்தா வந்து இவர் தான் கொலையாளின்னு சொல்லாமல் காட்ட முடியாமலே கதை போய் கதையை அந்த குழந்தைக்காக கதையில் திருப்பம்னு வந்து பொல்லாதவன் படத்தோட கதை கரெக்டாக சொல்லப்போனால் வந்து ஒரு சுமமான முடிவோட முடியும். பொல்லாதவன் படத்தோட கதை, கொலையை செஞ்சது ரஜினிகாந்த் தான் சொல்லி அவரே ஒத்துக்கிட்டு டெல்லி கணேஷ் கிட்ட சரண்டர் ஆகி குழந்தையை வந்து லட்சுமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போற மாதிரி சப்ஜெக்ட். இதுதான் கதை, பொல்லாதவன் படத்தோட கதை. இந்த கதை வந்து கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு முன்னாடி மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஜஸ்டிஸ் விஸ்வநாத்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஜஸ்டிஸ் விஸ்வநாத் இந்த படத்தோடைய அப்படியே அந்த படத்தோட கதை தான் பொல்லாதவன். இன்னைக்கு ரஜினிகாந்த் பண்ண அந்த கேரக்டரை வந்து அப்போ பண்ணது மேஜர் சுந்தரராஜன், லட்சுமி பண்ண ரோலை பண்ணது சிஏடி சகுந்தலா. அதுலேயும் அந்த படத்துலையும் எடுத்துன ட்ரெயினை காட்டுவாங்க. மேஜர் சுந்தரராஜன் வந்து ராமதாஸ், எஸ் வி ராமதாஸ்னு ஒரு பழைய நடிகர் வந்து வில்லன் அவர். அவர் வந்து இப்போ கதை பிரகாரம் பார்த்தா வந்து ஸ்ரீபிரியா சிவச்சந்திரன் கெடுத்துட்டனால தான் ரஜினிகாந்த் வந்து பொல்லாதவன் படத்தில் சிவச்சந்திரனை சாவடிக்கிற மாதிரி காட்சிகள் வரும். அதில் வந்து மணிமாலா, அது மாடர்ன் தியேட்டர்ஸ் தொடர்ந்து படம் பண்ணாங்க. மணிமாலா இவங்க வெண்ணிராடை மூர்த்தி அவருடைய மனைவி, அவங்க ஒரு காலத்தில் நடிகை மணிமாலா. மணிமாலாவை வந்து எஸ் வி ராமதாஸ்க்கு எடுத்துருவார். எஸ் வி ராமதாஸ் போகிற ட்ரெயினில் தான் வந்து மேஜர் சுந்தரராஜன் வந்து எஸ் வி ராமதாஸ் சுடுவாப்பில் அப்போ பக்கத்து சீட்டில் இருக்குது சிஏடி சுதந்திரா. அதே சிஏடி சுதந்திரா வந்து மேஜர் சுந்தரராஜன் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு டியூஷன் சொல்கிற மாஸ்டராக வருவாங்க. இந்த கதை பொல்லாதவன் கதையும் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் கதையும் ஒரே கதை அமைப்பில் இருந்த படங்கள் தான், ஒரே கதமைப்பில். இந்த விஷயங்கள் வந்து திரையுலக சேர்ந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது தெரியலையோ, இப்போ நான் இதை தெரியப்படுத்துகிறேன். தமிழ் சினிமாவில் நடந்த அரிய சம்பவங்கள் திரை நினைவுகளாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் ரசிகர்களுக்கு சேகரித்து தொகுத்து வழங்கி வருகிறேன். இதுவரை பார்த்ததோடு மேலும் சுவையான சம்பவத்துடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.